எப்படி 1975 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து எமர்ஜென்சி எடுத்து கடற்கரையிலே கூட்டம் போட்டு அன்றைய ஆட்சியாளருக்கு கண்டன தீர்மானம் போட்டாரோ, மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏறத்தாழ 46 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறது. ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், மோடிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் எந்த சக்தியாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. நாங்கள் பண்டிகை மேலேயே சந்தித்தவர்கள். முதலில் நிர்மலா சீதாராமன் தான் யார் என்பது கண்ணாடியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது சோழனை உள்ளவர்களாக இருந்தால், உள்ளபடியே ஜெயலலிதா மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், உங்கள் பிரதமராக அங்கே இருந்த வாஜ்பாய் 1999 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு தான் பிரதமராக இருந்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. 89 நாங்கள் செய்தது தவறு என்று சொன்னால், 99 ஏன் பிஜேபி என்பதை தொடர்பு வைத்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்களே, வரலாறை தயவு செய்து படித்து தெரிந்து கொள்கிறேன். நான் கீழே இறங்கணும்னு வச்சு தாங்கிக்க மாட்டேன். தலைவர் கலைஞர்களுடைய சிலையை நம்முடைய ஒப்பந்த தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்தவுடன் உடனடியாக நமக்கு சொந்தமான இடத்திலேயே அந்த சிலையை நிறுவி அவர் கேட்டுக்கொண்டபடி படிப்பிடத்தை அமைத்து இந்த வட்டாரத்தில் இருக்கிற கழக தோழர்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்திய நாடு தமிழ்நாட்டை உற்று பார்க்க இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது உள்ளபடியே ஒரு வரலாற்று பொறுத்துடன் நான் கருதுகிறேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலே குன்றத்தூர் எப்படி இடம் பிடித்ததோ அதே போல எமர்ஜென்சி நேரத்திலே இந்தியாவிலேயே அதை எதிர்த்த தலைவர் இன்றைக்கு நம் முன்னே சிறையாக இருக்கிற கலைஞர் என்பது நாடறிந்த ஒன்று என்பதை நான் சொல்வதற்கு காரணம், அவருக்கு பின்னால் இன்றைக்கு அவர் இருக்கிற போதாவது ஓரளவுக்கு ஜனநாயகம் இருந்தது. ஆனால் டெல்லியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு இதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி 1975 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து எமர்ஜென்சி எடுத்து கடற்கரையிலே கூட்டம் போட்டு அன்றைய ஆட்சியாளருக்கு கண்டன தீர்மானம் போட்டாரோ, மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏறத்தாழ 46 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சிம்ம சுபரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நேற்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி ஒரு நாடாளுமன்ற பேச்சாளரை போல பேசியிருக்கிறார். ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், மோடிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் எந்த சக்தியாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. நாங்கள் பண்டிகை மேலேயே சந்தித்தவர்கள். நான் வரலாறு தான் சொல்கிறேன், யாரும் திருச்சி நான் கேட்டுக்கொள்ள என்று சொன்னால், பண்டித நேரு ஒரு முறை சொன்னார், ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வான்ஸ் என்று சொன்னார் மோடி அவர்களே. அந்த நேரு பெற்ற மகள் இந்திராவை நேருவின் மகளே நிலையாக ஆட்சி தருக என்று சொன்ன வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பண்பு. இன்றைக்கு மோடி பேசியிருக்கிறார், வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கிறார், அவதூறாக பேசியிருக்கிறார். அதை விட ஒரு பெண் அமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்து போய் ஏதோ பெரிய வரலாறு தெரிந்த போது நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். முதலில் நிர்மலா சீதாராமன் தான் யார் என்பது கண்ணாடியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே தன்னுடைய பெயருக்கு பின்னால் கணவனுடைய பெயரை தான் போடுவார்கள். அதற்கு மேல தலைவர்களை தம்பி வைத்துக் கொண்டு பேசினா அதுக்கெல்லாம் வேறு விவகாரம் ஆகும். தனி கூட்டம் பேசுகிறேன், ஒன்றை மட்டும் சொல்கிறேன், வரலாற்றை திரித்து பேசாதீர்கள். சட்டமன்றத்தில் நடைபெற்ற 89 நடைபெற்ற நிகழ்ச்சியை திரித்து நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். அன்றைக்கு நடந்தது என்ன என்று தெரியுமா?
இன்னைக்கு சிறையாக இருக்கிற நம்முடைய தலைவருடைய சட்டமன்றத்திலே பட்ஜெட் படிக்கிற போது அந்த பட்ஜெட்டை கையிலே இருந்ததை பிடுங்கி கண்ணாடியை உடைத்து அன்றைக்கு மிகப்பெரிய கேவலத்தை சட்டமன்றத்தை உருவாக்கிய ஒரு பெண்மணியை இன்றைக்கு ஏதோ கற்புக்காக பெரிய தலைவியை போல சித்தரித்து காட்டுகிற நிர்மலா சீதாராமுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரே கேள்வி நான் கேட்கிறேன். 89 நடைபெற்றது. சோழனை உள்ளவர்களாக இருந்தால், உள்ளபடியே ஜெயலலிதா மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், உங்கள் பிரதமராக இருந்த வாஜ்பாய் 1999 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு தான் பிரதமராக இருந்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு உங்களுக்கு தெரியாத நிகழ்ச்சி எல்லாம் 89 நாங்கள் செய்தது தவறு என்று சொன்னால், 99 ஏன் பிஜேபி எங்களோட தொடர்பு வைத்திருந்த எங்களோடு இணைந்து செயல்பட்டது? ஆக அது வாஜ்பாய் பிஜேபி. அந்த வாஜ்பாயுடைய பிஜேபி நம்மையும் இந்த நாட்டையும் மதித்தது. இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் இருப்பது மோடியினுடைய பிஜேபி. சிறுபான்மையை சித்திரங்களை செய்கிற ஒரு கட்சி தான் இன்றைக்கு டெல்லியில் இருக்கிறது. இன்னொன்று சொல்லியிருக்கிறார், மாபோசியை பற்றி அவர் திராவிட திராவிடம் என்று சொல்லே சொல்லவில்லை, தமிழ்நாடு என்று சொன்னார். அம்மா சீதாராமன், நிர்மலா சீதாராமன் அவர்களே, வரலாறு தயவு செய்து படித்து தெரிந்து கொள்வது. ஆம், ஒரு காலத்தில் மாபோசி பற்றி எங்களுக்கு எதிர்பார்க்கத்தான் இருந்தார். ஆனால் அதே மாபோசி எங்கள் நினைவிலே வாழ்கின்ற முரசரி மாறன் எழுதிய ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைக்கு வந்து எங்களோடு சேர்ந்து எங்கள் கேடையை உதவி சொல்லித்தனத்தில் போட்டிட்டு வைத்து விட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இங்கேயா குச்சை சக்தி போகும் தெரியா? நான் கீழே இறங்கணும்னு வச்சு தாங்கிக்க மாட்டேன். திமுக தண்டனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் தலைவர். யாரை பற்றி யார் பேசுவது என்று நாவடக்கத்தோடு அது மந்திரியா இருந்தா சொன்னா யாராக இருந்தால் என்ன ஒரு அடக்கம் வேண்டும். யாராக பத்து மணி நேரம் பேசுகிறார்கள், 9 மணி நேரம் திமுகவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பற்றி பேசுகிறார்கள் என்றால், இந்தியாவையே அடுத்து ஆள போகிறவரை நிர்ணயிக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மோடியே கேட்டுக்கொண்டிருக்கிறார். 2024 தேர்தலை நான் மோடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2019 தான் தம்பி அவர்கள் முதன்முதல்ல தேர்தல் களத்தில் இறங்கினார். தமிழ்நாட்டிலே 100-140 தொகுதிகளிலே வெற்றி காட்டியவர் தான் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறார். நான் மோடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், இவரை தமிழ்நாடோடு நீங்கள் வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா, அல்லது இந்தியா பூராவும் பிரச்சாரம் சென்று உங்களை காலி செய்ய எழுதுகிறீர்களா என்பது மட்டும் முடிவு செய்வீர்கள் என்று சொல்லி